வணக்கம் மாணவர்களே போன கிளாஸ்ல பல்லுறுப்பு ஓகேயா அதோட காரணிகள் அந்த பல்லுறுப்ப சமன்பாடு சமம் 0 போட்டு சமன்பாட்டோட தீர்வு எப்படி கண்டுபிடிக்கிறது அதெல்லாம் நாம படிச்சோம் இல்லையா கணக்கு கொடுத்திருந்த டீச்சர் பண்ணீங்களா எஸ் டீச்சர் போன கிளாஸ்ல சொன்னேன் இல்லையா x square minus y square சமம் x plus y into x minus y என்று சொன்னேன் அப்போ yக்கு பதிலாக நாம ஒவ்வொரு விலையை கொடுத்தோம் இல்லையா அப்போ x minus 1ங்கிறது என்ற ஒருபடி பல்லுறுப்பு ஏதோட காரணியா இருந்தது ஏது பல்லுறுப்பின் காரணியா இருந்தது x square minus 1 என்ற பல்லுறுப்போடது அதே மாதிரி x minus 2 x minus 2ங்கிறது x square minus 4 என்ற பல்லுறுப்பின் காரணியா இருந்தது x minus 1 by 2 x minus 1 by 2 அதே மாதிரி x square minus 1 by 4 என்ற பல்லுறுப்பின் காரணியா இருந்தது நம்ம வரிசை எழுதணும் இல்ல எஸ் பொதுவா நாம சொல்லணும்னா a என்பது எந்த எண்ணாக இருந்தாலும் A என்பது எந்த எண்ணாக இருந்தாலும் x minus a என்ற ஒருபடி பல்லுறுப்பு x square minus a square என்ற இருபடி பல்லுறுப்பின் காரணியாகும் இல்லையா இந்த எக்ஸாம்பிள் எல்லாம் நம்ம அதுதானே புரிஞ்சிட்டோம் சரியா ஒவ்வொரு எக்ஸாம்பிளை பார்க்கும்போது நமக்கு தானே தெரிஞ்சது a எந்த எண்ணா இருந்தாலும் x minus a எடுக்கும் பொழுது என்ன வந்தது x square minus a square என்ற இருபடி பல்லுறுப்பின் காரணியாக மாறுகிறது இப்போ நம்ம ஒரு பல்லுறுப்பு p of x சமம் x square னு எடுத்துக்கலாம் அப்ப x க்கு பதிலா a எடுத்தா அதாவது p of a என்னவாகும் a square இல்லையா x க்கு பதிலா a கொடுக்கும் பொழுது a square வரும் அப்போ p of x minus p of a என்ன வரும் p of x minus p of aங்கிறது x square minus a square னு வரும் புரிஞ்சுதா x square minus a square அப்போ p of x minus p of a சமம் x square minus a square னு கிடைச்சது நாம அப்போ நாம முதல்ல சொன்னதை வச்சு என்ன சொல்லலாம் x க்கு பதிலா எந்த எண் a a எந்த எண் கொடுத்தாலும் x க்கு பதிலா a என்ற எந்த எண் கொடுத்தாலும் என்ன சொல்லிக்கலாம் x minus a ங்கிறது ஏதோட காரணி எஸ் p of x minus p of a இன் காரணியாகும் புரிஞ்சுதா அப்போ x minus a வந்து ஏது p of x minus p of a என்ற இருபடி பல்லுறுப்பின் காரணியாகுங்கிறத நமக்கு தெரிஞ்சது இல்லையா p of x சமம் x ஸ்கொயர்னு ஒரு நாம ஒரு பாலினாமியல் எடுத்தப்போ இனி வேறொரு எடுத்துக்காட்டு சொல் டீச்சர் சொல்றேன் p of x சமம் 3x ஸ்கொயர் பிளஸ் 2x மைனஸ் 1 இந்த பல்லுறுப்ப பாருங்க p of x சமம் 3x ஸ்கொயர் பிளஸ் 2x மைனஸ் 1 இந்த பல்லுறுப்பில் நாம் என்ன கண்டுபிடிக்கணும்னா p of 4 கண்டுபிடிக்கணும் p of 4 கண்டுபிடிக்க போகிறோம் சரியா இப்போ p of 4ங்கிற போதே உங்களுக்கு தெரியும் x க்கு பதிலாக என்ன போடணும் 4 போடணும் ஓகேயா இனி p of x minus p of 4 கண்டுபிடிச்சு பார்க்கலாம் p of x minus p of 4 இதில் இருந்து நாம் ஒன்று அரேஞ்ச் பண்ணி எழுதிக்கலாம் ஓகேயா இதில் நீங்கள் பார்த்தீங்கன்னா 3x ஸ்கொயரும் 3 4 ஸ்கொயரும் இருக்கு அதே ரெண்டு ஒன்றா எழுதிக்கலாம் நாம் அதே மாதிரி 2 இல்லையா அதே மாதிரி ரெண்டும் பொதுவாக உள்ளது இந்த மைனஸ் 1 பிளஸ் 1 பூஜ்ஜியமாக மாறும் இல்லையா இதில் நாம் எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 4 ஸ்கொயரை எப்படி எழுதிக்கலாம் எஸ் எக்ஸ் எக்ஸ் பிளஸ் 4 பெருக்கல் எக்ஸ் மைனஸ் 4ன்னு எழுதிக்கலாம் அப்போ ரெண்டுத்துலேயும் எக்ஸ் மைனஸ் 4 பொதுவாக கிடைக்கும் இல்லையா இதிலேருந்து நாம் எக்ஸ் மைனஸ் 4 வெளியே எடுத்துக்கலாம் இப்போ இதிலேருந்து என்ன தெரியுது உங்களுக்கு இப்போது எக்ஸ் மைனஸ் 4 பெருக்கல் 3x பிளஸ் 14ன்னு கிடச்சது எக்ஸ் மைனஸ் 4 இதோட ஒரு காரணின்னு தெரிஞ்சுது இல்லையா எக்ஸ் மைனஸ் 4 இதோட காரணி ஆகும் என தெரிஞ்சுது
இப்போ ஒரு p of x என்ற பல்லுறுப்படுத்தோம் அதுல x க்கு பதிலா 4 கொடுத்தோம் p of 4 கண்டுபிடிச்சோம் அப்புறம் என்ன பண்ணோம் p of x minus p of 4 கண்டுபிடிச்சோம் அதுல இருந்து என்ன தெரிஞ்சது x minus 4ங்கிறது p of x minus p of 4 என்ற பல்லுறுப்பின் காரணினை கிடைச்சது இல்லையா இன்னொரு எடுத்துக்காட்டு பார்க்கலாமா p of x சமம் 2x square plus x minus 4 இதில் x க்கு பதிலா நாம minus 2 போட்டு பார்க்கலாமா அதாவது p of minus 2 கண்டுபிடிக்க போறோம் இனி அடுத்தது அதே மாதிரி நாம என்ன பண்ண போறோம் p of x minus p of minus 2 கண்டுபிடிக்க போறோம் சரியா இத ரெண்டையும் minus பண்ணிட்டோம் சரியா இனி ஒண்ணு நாம arrange பண்ணி எழுத போறோம் இதில் நாம arrange பண்ணி எழுதும்போது 2 பெருக்கல் x square minus 4 plus x plus 2 என்று கிடைக்கும் ஏன்னா மைனஸ் 4 பிளஸ் 4 பூஜ்யமாக போயிடும் இதில் நாம் எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 4 மாற்றி எழுதிக்கலாம் எக்ஸ் பிளஸ் 2 பெருக்கல் எக்ஸ் மைனஸ் 2 அப்புறம் இரண்டு தெளியும் பொதுவாக எக்ஸ் பிளஸ் 2 இருக்கிறதுனால அதை நாம் வெளியே எடுத்துக்கலாம் இதை பண்ணும்போது என்ன கிடைக்கும் எக்ஸ் பிளஸ் 2 இன்டூ 2x மைனஸ் 3 கிடைக்கும் இப்போ நாம பல்லுறுப்பை பார்த்தோம் p of x என்ற பல்லுறுப்பு அதுல இருந்து p of minus 2 கண்டுபிடிச்சோம் ரெண்டத்தையும் கழிச்சோம் இல்லையா p of x minus p of minus 2 என்ன கிடைச்சது x plus 2 பெருக்கல் 2x minus 3 கிடைச்சது இதுல இருந்து என்ன தெரியுது x plus 2ங்கிறது p of x minus p of minus 2 இன் காரணியாகும் இல்லையா மைனஸ் x சமம் மைனஸ் 2 தானே எடுத்தோம் நாம அப்போ x plus 2 இதோட காரணினை கிடைச்சது இதே நாம பொதுவாக சொல்லணும்னா p of xங்கிறது எந்த ஒரு பல்லுறுப்பு இல்லையா எந்த ஒரு இருபடி பல்லுறுப்பானாலும் நாம ஏங்கிறது எந்த ஒரு எண்ணாக இருந்தாலும் என்ன தெரிஞ்சது இப்போ x minus aங்கிறது p of x minus p of a என்ற பல்லுறுப்பின் காரணியாக கிடைக்குங்கிறது தெரிஞ்சது இல்லையா நம்ம எடுத்துக்காட்டோட நாம புரிஞ்சுக்கிட்டோம் ஓகேயா p of x ங்கிறது எந்த ஒருபடி எந்த இருபடி பல்லுறுப்பு ஆனாலும் p of x ங்கிறது எந்த ஒரு இருபடி பல்லுறுப்பு ஆனாலும் a எந்த ஒரு எண்ணாக இருந்தாலும் p of x minus p of a கண்டுபிடிக்கும் பொழுது எப்போவுமே x minus a இதோட f x minus p of a என் காரணியாக கிடைக்கும் என நாம் பார்ப்போம் இதே நாம் ஒன்று இயற்கணித முறையில் நாம் எழுதி பார்ப்போம் சரியா இதுவே நாம் ஒன்று கூட கிளியர் பண்ணிப்போம் இயற்கணித முறையில் p of xங்கிறது lx square plus mx plus n என எடுத்துக்குவோம் சரியா lx square plus mx plus n ஓகேயா இது சரியான இந்த பல்லுறுப்பு இந்த ஜெனரலைஸ் இந்த இயற்கணித வடிவத்தை கூட நாம் ப்ரூவ் பண்ணிப்போம் இதிலேயே நாம் எக்ஸ் ஏங்கிறது எந்த ஒரு எண் இருந்தாலும் எக்ஸுக்கு பதிலாக நாம் ஏன்னு எடுக்க போகிறோம் அப்போ என்ன கண்டுபிடிக்கணும் பி ஆஃப் ஏ அடுத்து உங்களுக்கு தெரியும் என்ன கண்டுபிடிக்கணும் பி ஆஃப் எக்ஸ் மைனஸ் பி ஆஃப் ஏ ஓகேயா ரெண்டையும் மைனஸ் பண்ணணும் இதிலிருந்து நாம் இந்த எல்லையும் எம் எல்லும் எம் இருக்கு இல்லையா அது ஒன்று அரேஞ்ச் பண்ணி பொதுவாக வர்றதை மாற்றி ப்ராக்கெட்டுக்குள்ளே ஓட்டி எழுதுவோம் மீதி என்ன வரும் என்னும் மைனஸ் என்னும் என் மைனஸ் என்னுங்கிறது என்னவாகும் ஜீரோவாக மாறும் மீதி என்ன கிடைக்கும் எல் இன்டூ எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் ஏ ஸ்கொயர் ப்ளஸ் எம் இன்டூ எக்ஸ் மைனஸ் ஏன்னு கிடைக்கும் அப்போ உங்களுக்கு தெரியும் எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் ஏ ஸ்கொயருங்கிறது எக்ஸ் ப்ளஸ் ஏ இன்டூ எக்ஸ் மைனஸ் ஏ ஓகேயா அப்படி பிரித்து எழுதும்போது எக்ஸ் மைனஸ் ஏங்கிறது ரெண்டுத்துலேயும் பொதுவாக வரும் இல்லையா அப்போது எக்ஸ் மைனஸ் ஏயை நாம் பொதுவாக வெளியே ப்ராக்கெட்டுக்கு வெளியே எடுத்துக்கலாம் அதாவது இதுலேருந்து என்ன தெரியுது பி ஆஃப் எக்ஸ் மைனஸ் பி ஆஃப் ஏ எழுதுறோம் நாம் அப்போ என்ன கிடச்சிது எக்ஸ் மைனஸ் ஏ பெருக்கல் எல் எக்ஸ் ப்ளஸ் எல்ஏ ப்ளஸ் எம்னு கிடச்சிது இதுலேருந்து என்ன தெரியுது எஸ் எக்ஸ் மைனஸ் ஏங்கிறது பி ஆஃப் எக்ஸ் மைனஸ் பி ஆஃப் ஏ இன் காரணி ஆகும்னு கிடச்சிது இப்போ கிளியர் ஆச்சுல்ல அப்போ நம்ம முன்ன ஒரு எடுத்துக்காட்டை பார்த்தோம் இல்லையா பி ஆஃப் எக்ஸ் சமம் எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 5x ப்ளஸ் 6 இல்லையா அதோட காரணிகள் அதோட தீர்வு எல்லாமே நம்ம பார்த்தோம் இல்லையா அதில் எக்ஸுக்கு பதிலாக 3 கொடுத்தா என்னவாக்கும் கிடைக்கிறது எஸ்
அதில் நம்ம பார்த்தோம் இல்லையா, எக்ஸ் எக்ஸ் மைனஸ் மூணு இன்ட்டு எக்ஸ் மைனஸ் ரெண்டு நல்லா எழுதலாம் நல்லா படித்தோம் நாம். அப்போ எக்ஸுக்கு பதிலாக மூணு கொடுத்தா உங்களுக்கு தெரியும் பி ஆஃப் மூணு சமம் என்ன கிடைக்கும், ஜீரோ. எக்ஸுக்கு பதிலாக மூணு கொடுத்தா என்ன கிடைக்கும், பி ஆஃப் த்ரீ சமம் ஜீரோ. ஓகேயா? அப்போ நமக்கு என்ன கிடைக்குது, எஸ் பி ஆஃப் எக்ஸ் மைனஸ் பி ஆஃப் த்ரீ சமம் என்ன தான் கிடைக்குது, பி ஆஃப் எக்ஸு கிடைக்குது. அப்போது நம்ம இங்கே பார்த்தோம் இல்லையா, ஏற்கனவே இந்த படிப்பமெல்லாம் பார்த்தோம். என்ன பார்த்தோம், எக்ஸு எக்ஸுக்கு பதிலாக ஏ என்ற எந்த எண் கொடுத்தாலும் எக்ஸ் மைனஸ் ஏங்கிறது பி ஆஃப் எக்ஸ் மைனஸ் பி ஆஃப் ஏ என்ற பல்லுறுப்பின் காரணி ஆகும்னு நாம் இப்போ தான் பார்த்தோம் இல்லையா. அதே தத்துவத்தை படி இதுலேயும் என்ன சொல்லிக்கலாம், பி ஆஃப் மூணு சமம் ஜீரோன்னு கிடச்சது இல்லையா. அப்போ என்ன சொல்லிக்கலாம், எக்ஸ் மைனஸ் மூணுங்கிறது இந்த பல்லுறுப்பின் காரணி, அதாவது எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் அஞ்சு எக்ஸ் ப்ளஸ் ஆறு என்ற பல்லுறுப்பின் காரணி ஆகும்னு நமக்கு கிடைக்கும். பி ஆஃப் எக்ஸ் என்ற இருவடி பல்லுறுப்பின் எக்ஸாக எந்த எண் எடுத்தாலும், ஏ என்ற எந்த எண் எடுத்தாலும் பி ஆஃப் ஏ சமம் ஜீரோ ஆகுமெனில் என்ன சொல்லிக்கலாம் நாம, எக்ஸ் மைனஸ் ஏ எஸ் எக்ஸ் எக்ஸ் மைனஸ் ஏ என்ற ஒருபடி பல்லுறுப்பு இந்த பல்லுறுப்பு பி ஆஃப் எக்ஸ் என்ற பல்லுறுப்பின் காரணியாகும் என தெரிஞ்சுக்கலாம் நாம். டீச்சர் திரும்ப ஒரு எடுத்துக்காட்டு சொல்கிறேன், மூணு எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் அஞ்சு எக்ஸ் மைனஸ் ரெண்டு. ஓகேயா, மூணு எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் அஞ்சு எக்ஸ் மைனஸ் ரெண்டு. இந்த பல்லுறுப்பில் நாம் என்ன எடுக்க போகிறோம், ஏ என்ற எண் நாம் ரெண்டுன்னு எடுக்க போகிறோம். ஓகேயா, ஏ என்ற எண் நாம் ரெண்டுன்னு எடுக்க போகிறோம். ஓகேயா, அப்போ என்ன கண்டுபிடிக்கணும் நமக்கு, பி ஆஃப் ரெண்டு கண்டுபிடிக்கணும். அப்போது எக்ஸுக்கு பதிலாக நாம் ரெண்டு போட்டாச்சு. இப்போ அது நாலு மூணு பன்னெண்டு வரும், நைரெண்டு பத்து வரும். பின்ன அதை பன்னெண்டு மைனஸ் பன்னெண்டு பண்ணும்போது என்ன கிடைக்கும், பன்னெண்டு மைனஸ் பன்னெண்டு பண்ணும்போது ஜீரோ கிடைக்கும். ஓகேயா, இப்போ என்ன கிடைச்சது நமக்கு, எக்ஸுக்கு பதிலாக ரெண்டுன்னு கொடுத்தப்போ பி ஆஃப் ரெண்டு சமம் ஜீரோன்னு கிடைச்சிது. அப்போ நம்ம பொது தத்துவத்துக்கு போகலாம். நம்ம படித்தோம் இல்லையா, பி ஆஃப் ஏ எக்ஸ் சமம் ஏ என்ற எந்த எண் எடுத்தாலும் பி ஆஃப் ஏ சமம் ஜீரோ ஆகுமெனில் என்ன சொன்னோம் நாம், எக்ஸ் மைனஸ் ஏ இந்த பி ஆஃப் எக்ஸ் என்ற பல்லுறுப்பின் காரணி ஆகும்னு சொன்னோம். அதே மாதிரி இங்கேயும் பி ஆஃப் ரெண்டு சமம் ஜீரோ கிடச்சிருக்கு, அதனால் நாம் என்ன சொல்லிக்கலாம், எக்ஸ் மைனஸ் ரெண்டு இந்த பல்லுறுப்பின் பி ஆஃப் எக்ஸ் என்ற பல்லுறுப்பின் ஒரு காரணி ஆகும்னு சொல்லிக்கலாம். இந்த தத்துவத்தின் பயன்படுத்தி நாம் என்ன பண்ணிக்கலாம், ஒருபடி சமன்பாடு ஏதாவது ஒருபடி சமன்பாடு எடுத்து அது பி ஆஃப் எக்ஸ் என்ற வேறொரு இருபடி சமன்பாட்டின் காரணி ஆகுமா என கண்டுபிடிச்சு பார்க்க இதை யூஸ் பண்ணிக்கலாம் நாம். ஓகேயா, ஓகே. டீச்சர் ஒரு பல்லுறுப்பை சொல்கிறேன், பி ஆஃப் எக்ஸ் சமம் எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் மூணு எக்ஸ் ப்ளஸ் அஞ்சு. பி ஆஃப் எக்ஸ் சமம் எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் மூணு எக்ஸ் ப்ளஸ் அஞ்சு. பி ஆஃப் எக்ஸ் சமம் எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் மூணு எக்ஸ் ப்ளஸ் அஞ்சு. சரியா, இதோட ஒரு காரணி டீச்சர் என்ன சொல்கிறேன்னா எக்ஸ் ப்ளஸ் நாலு. ஓகே, எக்ஸ் ப்ளஸ் நாலு வருமானு பாருங்கள். எக்ஸ் ப்ளஸ் நாலு வருமானு பார்க்குறதுக்கு நாம் என்ன பண்ணிக்கலாம், எஸ் எக்ஸுக்கு பதிலாக என்ன கொடுக்கணும், மைனஸ் நாலு கொடுக்கணும். எக்ஸுக்கு பதிலாக மைனஸ் நாலு கொடுக்கணும்னா என்ன நமக்கு கண்டுபிடிக்கணும், பி ஆஃப் மைனஸ் நாலு கண்டுபிடிக்கணும். அப்போ இந்த தத்துவத்தின் படி எக்ஸ் ப்ளஸ் நாலு காரணி ஆகும் எனில், காரணி ஆகும் எனில் என்ன பார்க்கணும், பி ஆஃப் மைனஸ் நாலு ஜீரோ ஆகணும் இல்லையா. பார்க்கலாம் நாம் பி ஆஃப் மைனஸ் நாலு ஜீரோ ஆகுமான்னு பார்க்கலாம். மைனஸ் நாலு கொடுத்தோம், அப்போது என்ன கிடைச்சது, மைனஸ் நாலு ஸ்கொயர் மைனஸ் மூணு இன்ட்டு மைனஸ் நாலு ப்ளஸ் அஞ்சுன்னு கிடைச்சிது. அப்போ என்ன கிடைச்சது, பி ஆஃப் மைனஸ் நாலுங்கிறது முப்பத்தி மூணுன்னு கிடைச்சிது. சரியா, அப்போது பி ஆஃப் மைனஸ் நாலு ஜீரோன்னு கிடைக்கல, அதனால் நமக்கு என்ன சொல்லிக்கலாம், எக்ஸ் ப்ளஸ் நாலு இந்த பல்லுறுப்பின் காரணி கிடையாதுன்னு சொல்லிக்கலாம். அப்போ எப்போ இதோட காரணி ஆகும், ஏதாவது ஒன்று ரீஅரேஞ்ச் பண்ணி எழுதுனா, நாம் இந்த கொடுத்துருக்கிற பல்லுறுப்பை ஏதோ ஒன்று மாற்றி எழுதுனா இதோட காரணி ஆகுமா, ஆக்க முடியுமா, ட்ரை பண்ணி பார்க்கலாம் இல்லையா. பாருங்கள்,
இந்த பல்லுறுப்பை கொடுத்துருக்காங்க எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் மூணு எக்ஸ் ப்ளஸ் அஞ்சு. இந்த பல்லுறுப்பையோட ஏதோ ஒன்று மாற்றுனா நாம் என்ன பண்ணிக்கலாம், பி ஆஃப் மைனஸ் நாலு ஜீரோ ஆக்கிக்கலாம். இப்போ பி ஆஃப் மைனஸ் நாலு என்ன கிடச்சிருக்கு நமக்கு, இப்போது பி ஆஃப் மைனஸ் நாலு 33 கிடச்சிருக்கு இல்லையா. அப்போ ஏதோ ஒன்று மாற்றி எழுதுனா, ஒரு ஒன்று ரீஅரேஞ்ச் பண்ணி எழுதுனா இதை காரணி ஆக்க முடியுமா, ட்ரை பண்ணி பார்க்கலாம் இல்லையா. பி ஆஃப் எக்ஸ் சமம் உங்களுக்கு என்ன தெரியும், எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் மூணு எக்ஸ் ப்ளஸ் அஞ்சு. இதில் நாம் என்ன பண்ண போகிறோம்னா, டீச்சர் ஒன்று பாருங்க, இதிலிருந்து இந்த பல்லுறுப்பிலிருந்து 33 கழிக்க போகிறேன். அதாவது நீங்கள் என்ன பண்ணணும்னா, பி ஆஃப் எக்ஸ் மைனஸ் பி ஆஃப் மைனஸ் நால கண்டுபிடிக்க போகிறோம் சரியா. அப்போது நீங்கள் படிச்சிருக்கீங்க இல்லையா, தத்துவத்தைப்படி என்ன பார்க்கும், ஏ என்ற எந்த எண் எடுத்தாலும் எக்ஸ் மைனஸ் ஏங்கிறது பி ஆஃப் எக்ஸ் மைனஸ் பி ஆஃப் ஏயின் காரணி ஆகும்னு நாம் படிச்சிருக்கோம். அதை பயன்படுத்தி இதை ஒன்று இந்த 33 பி ஆஃப் எக்ஸிலிருந்து நாம் கழிக்க போகிறோம். தெரிஞ்சுதா 33 நாம் கழிக்க போகிறோம். ஏன்னா நம்ம தத்துவத்தின் படி என்ன பார்க்கும், எக்ஸ் மைனஸ் ஏ என்ற ஒருபடி பல்லுறுப்பு பி ஆஃப் எக்ஸ் மைனஸ் பி ஆஃப் ஏயின் காரணி ஆகும் இல்லையா. முதல்ல அவங்க கொடுத்துருந்த அந்த பல்லுறுப்பு காரணி ஆகலை இல்லையா. நாம் பார்த்தோம் காரணி ஆகலை, பி ஆஃப் மைனஸ் நாலு ஜீரோன்னு கிடைக்கல. அப்போ நாம் காரணி ஆக்கணும்னா என்ன பண்ணலாம், எஸ் இந்த தத்துவத்தை நாம் பயன்படுத்திக்கலாம் இல்லையா. அப்போது 5 மைனஸ் 33 என்ன கிடைக்கும், மைனஸ் 28 கிடைக்கும் இல்லையா. இனி சொல்லலாம் இல்லையா, எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் மூணு எக்ஸ் மைனஸ் 28 என்ன சொல்லலாம் என்ற பல்லுறுப்பின் காரணி என்ன பார்க்கும், எக்ஸ் ப்ளஸ் நாலுன்னு சொல்லலாம். அந்த தத்துவத்தின் படி நம்ம சொல்லிக்கலாம். டீச்சர் ஒரு பல்லுறுப்பை சொல்கிறேன், பி ஆஃப் எக்ஸ் சமம் கே எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் 2x மைனஸ் 5. கே எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் 2x மைனஸ் 5. இந்த பல்லுறுப்போட காரணி எக்ஸ் மைனஸ் 1 ஆகும். அப்பையா இந்த பல்லுறுப்போட காரணி எக்ஸ் மைனஸ் 1 எனில் கேயின் விலை காண்க. கேனாக்கும் கொடுத்துருக்கேன் டீச்சர், தான் வந்துச்சிங்களா, கே எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் 2x மைனஸ் 5. இதோட காரணி எக்ஸ் மைனஸ் 1 ஆகணும்னா என்ன பார்க்கணும், கே என்ன பார்க்கணும் நாம் கண்டுபிடிக்கணும் இல்லையா. அப்போ நமக்கு தெரியும் எக்ஸ் மைனஸ் 1 காரணி ஆகும் எனில், என்ன தெரியும் நமக்கு, எக்ஸ் மைனஸ் ஏ காரணி ஆகும் எனில் பி ஆஃப் ஏ சமம் 0 இல்லையா, அது நமக்கு தெரியும். அப்போ என்ன கண்டுபிடிச்சா போதும், பி ஆஃப் 1 கண்டுபிடிக்கணும், எக்ஸுக்கு பதிலாக 1 போட்டுட்டு கண்டுபிடிக்கணும் ஓகேயா. பி ஆஃப் 1 சமம் 0 நமக்கு தெரியுமே, எக்ஸ் மைனஸ் 1 காரணினா பி ஆஃப் 1 சமம் 0. அப்போது இதை விலையை எழுதும்போது நமக்கு விலையை எழுதும்போது என்ன கிடைக்கும், கே ப்ளஸ் 2 மைனஸ் 5 சமம் 0 கிடைக்கும். அப்போது என்ன கிடைக்கும், கே சமம் 3 கிடைக்கும். அதாவது அந்த பல்லுறுப்பு பி ஆஃப் எக்ஸ் சமம் 3x ஸ்கொயர் ப்ளஸ் 2x மைனஸ் 5 ஆகும். சரியா, அப்போ கேயின் கேன்னு கொடுத்தப்போ கேயின் விலை நாம் கண்டுபிடிச்சோம். இதே மாதிரி உங்கள் புக்கில் கணக்குகள் உண்டோ காரணி ஆகுமான்னு பார்க்குறதுக்கு, அதே மாதிரி காரணி ஆகணும்னா என்னெல்லாம் கண்டிஷன் அதையும் பயன்படுத்தி கணக்குகள் உண்டு. அப்போ நீங்கள் அதெல்லாம் கண்டுபிடிக்கணும் சரியா. கேயின் விலையை கண்டுபிடிச்சு நாம் கணக்கு அந்த பல்லுறுப்பை நாம் எழுதணும். அந்த எழுதுகிற கணக்கெல்லாம் உண்டோ எல்லா கணக்கையும் நீங்கள் பண்ணி பாருங்கள் ஓகேயா. அடுத்த கிளாஸில் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன்.